இப்போ இன்று காலையில் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுச்சு. அலரி மாளிகையில் வச்சு தான் கைச்சாத்திட்டப்பட்டு, அதுக்கப்புறம் பிரதமரையும் சந்தித்தோம். ஒரு பேச்சுவார்த்தைங்கிற நேரம் விட்டு கொடுப்பதுன்னு தான் பேசணும். 1000 ரூபா முன் வச்சோம். இன்றைக்கி அடிப்படை சம்பளம் 500 லிருந்து 700 உயர்த்தப்பட்டிருக்கு. சில பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கே நான் சொன்னேன், நாங்கள் எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் தள்ளி கொண்டாண்டோம். இதுக்கு மேலே யாராவது வாங்கி கொடுக்குறதுனால நான் ஆதரவு தர்றேன். இந்த கடந்த 3 மாதத்துக்குள்ளே அரியர்ஸும் கிடைக்கும். அதுக்கு தோட்டத்துறை அமைச்சர் நவீன் தசராய்க்கா அவர்கள் அடுத்த வாரம் கேபினட் பேப்பர் போட்டு அதுக்குள்ள நிதியை கம்பெனிகளோடு பேசி கம்பெனிகள் மூலமாக அதுவும் வழங்கப்படும். அதனால் நாங்கள் நினைக்கிறோம் இந்த சம்பளம் ஒரு நியாயமான சம்பளம்னு. இது யாராவது ஏற்றுக்கிற முடியலன்னா அவங்க பேசி வாங்குறதுனால தான் என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்ய தயார். நான் சொன்னேன், 1000 ரூபா கொடுக்க தயார்னா அரசாங்கத்தோடு நான் பட்ஜெட்டுக்கு வாக்களிக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். வருகிற 30ஆம் தேதிக்குள்ளே என்னையால் இதை வாங்க முடியலைன்னா நான் பாராளுமன்றத்திலிருந்து ராஜினாமா பண்ணிடுவேன். அந்த 20 ரூபா எங்களுக்கு எதுக்கு? பிச்சை காசா? சந்தா நிப்பாட்டுவா எழுதி கொடுத்து. அவர் 6 மாதம் 9 மாதம் சொல்றாரு, நான் 40% சம்பளத்தை வெட்டி கொடுத்துருக்கேன். எங்க வெட்டி கொடுத்துருக்கீங்க? 20 ரூபா கொடுத்துருக்கீங்க மேல அதிகமா. இந்த கள்ளத்தனமா வச்சு ஒப்ப வச்ச மந்திரி மாதிரி களவாணி பைய எஸ்டேட் பக்கம் வராத. ஒப்பந்தம் பண்ண நம்ம கட்சி தலைவர் எல்லாத்துக்கும் மிச்ச நன்றி. ஓட்டு கேட்டு ஃபோம் போட்டு எங்க ஊருக்கு வராங்க. பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வுக்கு என்று நியாயமான ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்ற வகையில் ஆக்கப்பூர்வமான எடுத்த நடவடிக்கை தான் இது. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரோட போயிட்டு பேசுறதுக்கு கூட்டப்பந்தம் தடை இல்லை. கூட்டப்பந்தம் முடிந்த காலகட்டத்தில் நடந்த தொடர்ந்த போராட்டங்கள் இதுகள்லாம் எந்த விதம் பழிவாங்கல் நடைபெறாது. போலீஸ் பதிவுகள்லாம் வாபஸ் பெறப்படும், வழக்குகள் வாபஸ் பெறப்படும். ஸ்ட்ரைக் கிடைச்சி அவர்களுக்காக தொழில் சம்பந்தமான எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமையாக வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படும். 1000 ரூபா சம்பளம் வரும். 1000 ரூபா சம்பளம் மனவிருந்து பேசுறேன். கெஞ்சினேன், ஒவ்வொருத்தரும் கெஞ்சின போயிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கிட்ட கும்பிட்டு கேட்டேன், என் காது கேட்கற அரசாங்கத்துக்கு கண்ணு தெரியலையா, கண்ணு பொட்டையா? யார் தொழிலமைச்சர்? ஐக்கிய தேசிய கட்சியோட அமைச்சர் தொழிலமைச்சர். யார் நிதியமைச்சர்? நிதியமைச்சர் ஐக்கிய தேசிய கட்சி. யாரு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர்? நுவர்லை மாவட்டத்தை சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சர். யாரு பிரதமந்திரி? ஒரு 6 மாதம் 9 மாதம் அமைச்சர்களும் நாங்கள் நேற்று முன்தினம் இந்த இப்போ வந்திருக்க பிரதமந்திரி போயிட்டு பேசணும். 1000 ரூபா சம்பளம் உடனடியாக அவர் டீம் ஒன்று போட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். நேற்று நாங்கள் திரைசேரிக்கு போனோம். திரைசேரியாவோட பேச்சுவார்த்தை நடத்துவோம். சுரேசையா அவர்கள், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பிரதமர் வந்தவர். ஆனால் 1000 ரூபா மக்களுக்காக வாங்கி தர்றாரு, அங்கே போனார். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க பிரதமர் ஆகணும்னு இங்கே வந்தார். இப்போ 1000 ரூபா வாங்கி கொடுத்தாரா? போய்க்கு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனார். ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டாரு பெட்ரோல் எடுத்துக்கிட்டு. அடுத்த பையன் சந்தைக்கு ஆளுங்க வீட்டுக்கு வந்தா ஆளுங்க எசிட்டை ஊற்றா எசிட்டை அடிச்சு தான் அனுப்புவாங்க. அது சுரேஷ் வடிவேல் எந்த மூலையில் இருக்காருன்னு தெரியல, நமது திகாம்பரமும் எந்த மூலையில் இருக்கான்னு தெரியல. இவங்க எல்லாம் வாங்கி கொண்டு தொண்டம்மா தொண்டமானும் கூறினார். தொண்டமானு வரைக்கும் வாங்கி கொடுக்கல. கூட்டு ஒப்பந்தத்தை 3 மாதத்துக்கு முன்னுங்க நீங்கள் வச்சுட்டீங்க ஒப்பந்தம். இன்னைக்கு வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வக்கீலோ ஒப்ப வக்கீலோ தாய் மாற கேட்கறாங்க. எந்த தாய் வந்து கேட்டார் அவர்? வடிவேல் சுரேஷ், நாங்கள் உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டு உங்களை மந்திரி ஆக்கணும். உங்களை அங்கே அனுப்பணும். எப்படி போல போராட்டம் நடக்கல? நீங்க ஒப்ப வச்சீங்க, யார கேட்டு ஒப்ப வச்சீங்க? அன்னைக்கு டிவில என்ன சொன்னீங்க? மக்களை சந்திச்சு தான் ஒப்ப போய் சொன்னீங்க. என்ன சூட் கேஸ் அது வாங்கிட்டியா நீ? அதனாலே எங்களுக்கு ஒப்பந்தம் பண்ண ஏலன்னு சொல்ற. ஓட்டு வாங்கி முடிஞ்சோன்னே எங்களை கணக்கே எடுக்க மாட்டேங்கிற. என்னத்துக்கு மினிஸ்டர் மாறும் தேவையில்லை, எங்களுக்கு சந்தா கொடுக்கவும் தேவையில்லை, உங்களுக்கு யூனியனும் தேவையில்லை. எங்களுக்கு நீங்க இந்த 10 வருஷமா கூட்டு ஒப்பத்தில் ஒப்பந்தம் பண்ணி உங்க வீட்டு அடிப்படை கம்பெனில இருந்து நீங்க ஒரு கட்டளை வாங்கிட்டு நீங்க போயிருங்க உங்க வீட்டுக்கு. ஐக்கிய தேசிய கட்சியில பங்காளி கட்சியில சேர்ந்து ஒரு தேர்தல் ஜனநாயக தேசிய முன்னணி ஒரு கூட்டணி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுல தேர்தல் கேட்க போறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் திகாம்பரும் அதுல இணைந்து போட்டிட போறதா ஒரு தகவல் வந்து இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். ஐக்கிய தேசிய அமைக்க அப்படி அமைக்கிறாங்களோ கட்சிகள் சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த பங்காளியை போய் கேளுங்க. நான் பங்காளி இல்லையே. அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க இணைந்து அது அந்த நேரம் பார்ப்போம். அமைச்சர் திகாம்பரமும் நீங்கள் இணைந்து போட்டிட்டு நான் எதுக்கு திகாம்பரத்துடைய இணையணும்?